வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். நிறைய பேர் வந்து கீரைகளை எப்படி பறிக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அதுக்காக சொல்றேங்க, நம்ம முதல்ல ஒரு வீடியோ வெந்தயக்கீரை எப்படி பறிக்கிறதுன்னு பார்த்தோம். வெந்தயக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே முழுசா பிடுங்கி எடுத்துடணும். வெந்தயக்கீரை, முளக்கீரை இதெல்லாம் அப்படியே நம்ம முழுசா பிடுங்கி எடுத்துடணும். இது வந்து மணத்தக்காளி கீரை. இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 2 மாசம் முன்னே பதியம் போட்டு காமிச்சேன், எப்படி பதியம் போடுறது அப்படின்னு சொல்லி. அப்படியே இதனுடைய தண்டு வந்து கட் பண்ணி நட்டு காமிச்சேன். அந்த வெந்தயக்கீரை தான் இது, அந்த சாரி அந்த மணத்தக்காளி கீரை தான் இது. இப்போ இந்த மணத்தக்காளி கீரையில நம்ம இந்த கொழுந்து பகுதியா இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க வேற எதுலையாவது பதியம் போடுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த காம்புல கொஞ்சம் கீழே விட்டு பெரிய காம்பா கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு அரை அடிக்கு இருக்கிற மாதிரி காம்பா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, இந்த தலையை மட்டும் பறிச்சுட்டு திரும்பவும் இந்த குச்சை வந்து நம்ம பதியம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்க ஊனி வச்சிட்டீங்கன்னா போதும். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு பாட்டில் வந்து இந்த கீரை கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிடும். இப்பெல்லாம் கீரை கிடைக்க மாட்டேங்குதுங்க வெளியே. நம்ம 20 ரூபாய் கொடுத்து வாங்குறக்கு நாம ரெடியா இருந்தாலும், ஏன்னா தண்ணி இல்லை, விளைச்சல் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு நல்ல கீரையா கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் ஒரு 2 பாட்டில் நீங்க போட்டு வச்சு வளர்த்திட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் பறிக்கிற அளவுக்கு கீரை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது ஒன்ஸ் நம்ம வச்சு விட்டோம்னா போதும், அது தலைய தலைய நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப அடுத்தது பாலக்கீரை எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம். இது பாலக்கீரை. இது வந்து நம்ம விதைச்சது நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பறிப்புக்கு உங்களுக்கு வந்து கீரை வந்துட்டே இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பாருங்கள் இந்த மாதிரி இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது அப்படியே உங்களுக்கு கீரை வந்து தளைஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும். நான் ஏற்கனவே இந்த பாட்டிலருந்து ஒரு 2 தடவை கட் பண்ணி எடுத்துட்டேன் கீரையை, இது 3வது தடவை கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். நம்ம புதுசாக இதுக்குன்னு தயார் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4-5 பறிப்புக்கு நம்ம இதே அளவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செடி வாடிருச்சு, அதனுடைய பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா மட்டும் நம்ம வேற பாட்டில் போட்டுக்கலாம். இது இல்லை இல்லை, நீங்கள் இது வளரும் போதே இன்னொரு பாட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் பூரா தீராம கீரைகள் வந்து கிடச்சிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு 6 கீரைகள் வந்து நம்ம எப்படி போடலாம், என்னென்ன கீரைகள் வீட்டில் போடலாங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.